welcome back to our channel Happy Vaazhum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றது ஆல்ரெடி நீங்க எல்லாரும் தம்ப்னெயில் பார்த்தே வந்திருப்பீங்க. எஸ், இன்னைக்கு வந்து என்னோட 9th மந்த் சீமந்த ஃபங்க்ஷன் வீடியோ தான் வந்து உங்களுக்கு காட்ட போறோம். ஆக்சுவலா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நம்ம 5th மந்த் சீமந்த போட்டோம், 7th மந்த் சீமந்த போட்டோம், ஆனா 9th மந்த் சீமந்தத்தை போடவே இல்லை. ஏன்னா நான் வந்து நினைச்சேன், ஒரே இந்த ஃபங்க்ஷனா போடுறோமே போர் அடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை போடாமையே விட்டுட்டேன். பட் நிறைய பேர் வந்து 9th மந்த் போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ண, அப்ப நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எங்களுக்கு வந்து பாப்பா பிறக்கணும்னு சொல்லிட்டு விநாயகர் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு வர நிறைய பிரெக்னன்சி ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸா வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் வந்து பாப்பா வந்து டிலே ஆச்சா, என்ன ஆச்சு, ஏன் விநாயகர் எடுத்து வச்சீங்க, அப்படிலாம் வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோல வந்து ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோட 9th மந்த் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. நான் என்ன சாரீ, அதுக்கப்புறம் என்னோட ப்ளவுஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ப்ளவுஸ் ஒர்க், அதுக்கப்புறம் சாரீஸ், ஜுவல்ஸ் எல்லா பற்றியும், மெயினாக என்னோட ஜடை இதெல்லாம் பற்றி வந்து உங்களுக்கு சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து எப்படி 9th மந்த் ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடணும்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய வந்து என்னோட சீமந்த ஒரு கனவு, பட் அந்த கனவு வந்து டுமீல்னு போயிடுச்சு. அது ஏன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்றேன், ஓகேவா? சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நிறைய பேர் பிரெக்னன்சி நீங்க பிளான் பண்ணீங்களா, அதுக்கப்புறம் என்ன ஏன் இப்படி காம்ப்ளிகேட்டட் பிரெக்னன்சி அப்படி இப்படின்னு வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க. சோ அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் ஆன்சர் சொல்லியிருக்கேன். சோ வீடியோல வந்து கண்டிப்பா இருக்கும். இன்னும் டீடைல் தான் வேணும்னா என் பிரெக்னன்சி ஜேர்னி வீடியோ போய் பாருங்க, ஓகேவா? சோ இப்ப வந்து இந்த 9th மந்த் ஃபங்க்ஷனை தான் பார்க்க போறீங்க. அதுல வந்து இப்ப இருக்கிற கவிக்கும் அப்ப இருக்கிற கவிக்கும் மாசான டிஃபரன்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு யாரும் பயந்துடலாம் கூடாது. அது வந்து ஒரு அழகான பிரெக்னன்சி ஜேர்னி மூமெண்ட். ஸோ கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு ஆன கவியை தான் பார்க்க போறீங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷனே எங்கள் அத்தைக்கு தான். இவங்க தான் வந்து என்னோட மாமியார். ஸோ இன்றைக்கி 9th சீமந்தம் வந்து எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் தான் வந்து நடக்குது. ஆக்சுவலாக நாங்கள் மண்டபம் புக் பண்ணோம், ஃபோட்டோகிராஃபி சொன்னோம், மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி சொன்னோம், டெக்கரேஷன் சொன்னோம், எல்லாமே சொன்னோம். பட் எல்லாமே வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து கேன்சல் பண்ணோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகமே கடந்த 1.5 வருஷமாக தவிச்சிட்ருக்க இந்த கொரோனாவால் தான் எஸ் என்னோடய சீமந்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 March 22nd வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் இந்தியாவில் போட்டாங்க, அதுவும் சாட்டர்டே நைட்டு தான் சொன்னாங்க சண்டே லாக்டவுன் சொல்லிட்டு. ஸோ நைட்டு தான் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணோம் எல்லாத்தையுமே. பட் ஃபங்க்ஷன் வச்சவங்க வந்து ஆல்ரெடி புக் பண்ணவங்கலாம் வந்து மண்டபத்தில் பண்ணலான்னு சொன்னாங்க. பட் நான் மட்டும்தான் இந்த சீமந்தமே எனக்கு வேண்டாம், எனக்கு ஏற்கனவே வந்து காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி, இதில் வந்து நான் கொரோனாலாம் வந்துடும் அப்படி சொல்லி ரொம்ப ரொம்ப பயந்து கேன்சல் பண்ணேன். மற்ற எல்லாருமே வந்து பெரிய ஷாக்கிங்கில் வந்து இருந்தாங்க. பட் நான் மட்டும் ஹாப்பியாக இருந்தேன், ஏன்னா எனக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து இருந்துச்சு அதனால தான். ஸோ கொரோனா என்னோட சீமந்த கனவு வந்து கெடுத்துடுச்சு. பட் எனிவே சேஃப்டி தான் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து என்னோட கெட்டிங் ரெடி சீன்ஸை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, சாரி டிராப்பிங்கு எல்லாமே வந்து நானே தான் வந்து பண்ணிக்கிட்டேன். வீடியோ தான் போடு. மாலை போட்டு மாலை போடுமா, யார் போடணுமா போடுமா, அது முறையை யார் செய்யணுமோ செய்யுங்களா.
ராகா அந்த டியூப்லைட்ஸ் எங்க இருக்கு? அந்த டியூப்லைட்ஸ் எங்க இருக்குன்னு இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இளநீருக்கு வந்து கண் திறப்பாங்க. ஸோ அந்த இளநீர் கண் திறந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th month ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த முதுநீர் குத்துறது தான். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு அதில் பூ இதெல்லாம் வந்து போட்டுட்டு நம்மளை வந்து நல்லா குனிஞ்சு ரெண்டு கையை வந்து கிறிஸ் கிராஸாக வச்சு குனிய சொல்லுவாங்க முதுநீர் குத்துறதுக்காக. எனக்கு தான் வந்து இந்த ப்ரெக்னென்சியே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சி ஆச்சே, அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தாங்கன்னா, அம்மா தாயே நீ குனியவே தேவையில்லை, நாங்கள் வந்து ஒரு டேபிளை வந்து நீ சும்மா ஆக்ட் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இப்போ வந்து ஆக்டிங் சீன்ஸ் தான் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. நான் வந்து சும்மா அப்படியே சாங் கேத்துக்குனா வந்து அந்த டேபிள் மேலே கை வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ்ட் ஃபீட் பண்ற மதர் கிட்ட இருந்து தாய்ப்பால் வாங்கி ஒரு 1 rupee காயினை வந்து நம்ம முதுகுல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுவாங்க. பிளேஸ் பண்ணிட்டு அந்த பாலை ஊத்த ஊத்த என்னோட நாத்தனார் வந்து ஒரு துணியை வச்சு தொடைக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த முதுநீர் குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த 1 rupee காயினுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த 1 rupee காயினை வந்து கடைசியாக எங்கள் நாத்தனார் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து அதை வச்சு தங்கம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, கண்டிப்பாக எங்கள் நாத்தனார் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அக்கா, நீங்கள் வந்து இந்த 1 rupee காயினை யூஸ் பண்ணி எனக்கு நிலானிக்காக்கு வந்து நீங்கள் ஜுவல்ஸ் வந்து அந்த 1 rupee காயின் யூஸ் பண்ணி தான் வந்து ஜுவல்ஸ் வாங்குறீங்களான்னு சொல்லணும். நீங்கள் ஜுவல்ஸ் போட்டிங்க, பட் அந்த 1 rupee காயினை வச்சு போட்டிங்களா அப்படின்றத வந்து எனக்கு கீழே கமெண்ட்ல மறக்காமல் வந்து நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த முதுநீர் குத்துற ஃபார்மேட்டு. அண்ட் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தால என்னோட காஸ்டியூம் பற்றிலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, என்னோடய ப்ளவுஸ் வந்து எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த ப்ளவுஸோட டிசைன் அந்த ஒர்க்கை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எவ்வளோ சீமந்தத்துக்கு வந்து ஒரு கனவோடு இருந்திருப்பேன். இந்த மாதிரி மண்டபத்தில் பண்ணுவாங்க, நிறைய பேர் வருவாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கணும்லாம் சொல்லிட்டு, அதனால தான் நான் இவ்வளோ ஹெவி ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணேன். பட் கடைசியாக நம்ம ஃபங்க்ஷன் தான் டுமில் பண்ணிட்டாங்களே. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எங்கள் தெரிஞ்ச ஆண்டிக்கிட்டே தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kilos 2 kilos வரைக்குமே இருக்கும். ஏன்னா வந்து இது ஃபுல்லி காயின் ப்ளவுஸ், எனக்கு காயின் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணுன்னு அவ்வளோ ஆசை. அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி பெண்டன்ட்லாம் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6,000-7,000 கிட்ட வந்து ஆச்சு. அதுக்கப்புறமா என்னோட சாரீ வந்து இப்போ முகூர்த்த சாரீ, இப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு சீமந்த சாரீ வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் போயிட்டு என்னோட சீமந்த சாரியை தான் வந்து சேஞ்ச் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ என்னோட சீமந்த சாரீ வந்து என்ன கலர்னு பார்த்ததும் வந்து என்னடா இந்த கலராக அப்படின்னு யோசிப்பீங்க. போய் போட்டு சரியில்லை.
சென்னை இதுதான் வந்து என்னோட சீமந்த சாரி. என்னடா கிரீன் கலர்ல தானே இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க, பட் இல்லை, எனக்கு கிட்ட நிறைய கிரீன் சாரி இருக்கிறதுனால நான் வந்து பிங்க் கலர் சாரி வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். வீட்லேயும் வந்து யாரும் எதுவும் சொல்லலை. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்டில் பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன், பட் பார்டரில் வந்து லைட்டாக கிரீன் இருக்குது. ஸோ அதனால் என்னோட சீமந்த சாரியில் கிரீன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். அண்ட் ஜடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பின்னி ஒரு ஜடை வரும்ல, ஸோ இதுதான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து நடுவில் ஃபங்க்ஷன் பண்ணாங்க, ஸோ எல்லா விதமான ஜடையும் வந்து நான் அனுபவிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஓன் கோல்டு ஜுவல்ஸே வந்து நான் போட்டுக்கிட்டேன். சாரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பிரகாஷ் சில்க்ஸில் வந்து நாங்கள் சாரி எடுத்தோம். அண்ட் இங்க காமெடியை பார்த்தீங்களா, நலங்கு வைக்கிற ஒரு ஒருத்தர்கிட்டையும் வந்து நாங்கள் சானிடைசர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நலங்கே வந்து வைக்க சொல்லியிருந்தோம். ஏன்னா அப்போ வந்து ப்ரெக்னென்சி உமன்லாம் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படி இப்படி நிறைய நியூஸ் வந்து நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்ல. ஸோ அதனால் இந்த அலப்பறலாம் வந்து இந்த கோவிட் சீமந்தத்தில் வந்து நடந்துருந்துருச்சு. எங்க வீட்டு சைடு வந்து நிறைய சொந்த பந்தம். எனக்கு தாய் மாமாவே வந்து பாத்தீங்கன்னா 5 தாய் மாமா தாய் மாமி. ஸோ அதுக்கப்புறம் 2 நாத்தனார் 2 அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபேமிலி எங்களது. பட் லாக்டவுன் போட்டதுனால எங்களோட ஃபஸ்ட்டு நாத்தனார் கூட பாண்டிச்சேரியில் இருக்காங்க, அவங்களால கூட வர முடியல. இந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து வர முடியல. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க கூட்டம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலையே வந்து இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் மாமா மாமிலாம் வந்து சில பேர் வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ அவங்களாம் தான் வந்து அட்டன் பண்ணோம். ஸோ இந்த குட்டி ஃபங்க்ஷன் வீட்லேயே பண்ணாலுமே மனசார ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு லைஃப் டைம் ஒரு ப்ரீஷியஸான மொமெண்ட். என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி, அதனால வந்து ரொம்ப 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 ப்ரீஷியஸான மொமெண்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய சீமந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டுருக்கு. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். டிஃப்ரெண்டாகவும் நான் இருந்திருப்பேன். ஓகே, இப்போ வந்து பிரெக்னன்சி ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஸோ சாரி சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுல இருந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸை மட்டும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை மட்டும் பிக் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் கவி விநாயகர் எடுத்து வச்சிங்க, குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிலே ஆச்சா, இல்லை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வரைக்கும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் தான் ஆகுது. பட் எனக்கு வந்து ஒரு பயம், ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம், இருக்கலாமல் இருக்கலாம், அதெல்லாம் வந்து இல்லை. பட் எனக்கு எப்படி தோணுச்சோ நான் அதை மட்டும் தான் ஆன்சர்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எங்களுக்கு வந்து டிலேலாம் ஆகலை, பட் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கன்சீவ் ஆனாங்க, அதனால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியர் வந்துடும், நமக்கும் வந்து லேட் ஆகிடுமோ அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் இந்த பிளான் பண்ணி 2 வருஷம் கழிச்சு பெற்றுக்கணும், 1 வருஷம் கழிச்சு பெற்றுக்கணும் அப்படிலாம் வந்து எதுவுமே மைண்டில் வச்சில்ல. ஸோ கல்யாணம் ஆன டே 1 இருந்தே வந்து எப்போ பாப்பா வந்தாலும் எங்களுக்கு வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். ஸோ எனக்கு வந்து அதான் சொன்னல, எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நமக்கும் லேட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் வந்து நார்மலாக ஹாப்பியாக எதையும் பற்றி கண்டுக்கல, பட் அதுக்கப்புறம் இல்லைன்ன உடனே எங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி பயம் வந்துருச்சு எனக்கு. ஸோ அதனால வந்து நாங்கள் உடனே வந்து படையெடுத்து டாக்டர்கிட்ட போனோம். அங்கே போனால் டாக்டர் வந்து சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க, என்னது 6 மந்த்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து நீங்கள் செக்கப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயம் நமக்கு தானே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க சும்மா ஜென்ரல் செக்கப்லாம் எடுத்தாங்க, எதுவுமே கிடையாது, நீங்கள் ஓடிப்போங்க வீட்டுக்கு, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ஆக்சுவலாக நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தெரிஞ்சிருக்கோம், எனக்கு இவ்வளோ ஆசைப்பட்டு கன்சீவ் ஆன ஃபர்ஸ்ட் பேபி வந்து அபார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து மறக்கவே முடியாது, டேட் எல்லாமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து மறக்கவே முடியாது, அப்படியே ஒரு இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பாப்பாவை வந்து மேபி தைராய்டு ரீசனால் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். எனக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா தான் வந்து ஆக்சுவலாக தைராய்டு இருந்துச்சு, அதுவும் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. மேபி இது வேணால் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும், பட் இதுதான் ரீசன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பேபி வந்து அபார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா 6 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து நிலானிக்கா நின்னா, ரொம்ப அப்போ வரைக்கும் அந்த தைராய்டு செக்கப்லாம் போயிட்டு கரெக்டாக வச்சு எல்லாமே பண்ணோம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து உங்க
கிட்ட எல்லாருக்கும் இந்த மாதிரி கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீங்களே கமெண்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி சொல்றீங்க. கண்டிப்பா வந்து எல்லாமே நல்லதே தான் நடக்கும். நீங்க வந்து உங்களோட மைண்டையும் உங்களோட மனசையும் உங்களோட சோலையும் வந்து ஹாப்பியா வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா ஒன் டே வந்து நம்ம வீட்லயும் சூப்பரா ஒரு குட்டி பாப்பா வரும், ஓகேவா? ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, டைம் எடுக்கும், பட் டைம் எடுத்தாலும் நம்மளுக்கு பெஸ்டா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பிரெக்னன்சிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து எந்த பிரெக்னன்சியும் வந்து நான் கன்சீவ் ஆகல. ஸோ இன்னும் நிறைய எதனா இருந்துச்சுன்னா நீங்க என்னோட பிரெக்னன்சி ஜர்னி பார்த்தா இன்னுமே கொஞ்சம் ஐடியா வந்து கிளியரா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நான் பேசினது என்னோட சீமந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதுலேயும் ஆல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நம்ம வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் போவோமா. ஸோ மறக்காம பெல்லை கிளிக் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, thank you so much friends for watching our channel. Vaazhum.